ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் நான் காமிக்கல. சரி, அதெல்லாம் சாமிச்சா ரொம்ப போர் அடிச்சிடும்னு எனக்கே தெரியும். அதனால் என்னென்ன செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து காமிக்கிறேன். சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு வாழைக்காய் கறியும், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். சரி, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ தயிர் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். அதனால் சாம்பார் ரசம் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் சும்மா தயிரை மட்டும் தாளித்து வச்சுட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு இந்த வாழைக்காய் கறி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு குட்டி வேலை இருக்குது. நைட்டு வந்து சமைக்கிறதாங்க செய்ய போகிறோம். பச்சைப்பயிறு தோசை செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பச்சைப்பயிரை வந்து நம்ம ஒரு 4-5 hours வந்து ஊற வச்சிடணும். ஸோ பச்சைப்பயிறு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 tablespoons அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். இது ஊற வச்சுட்டு ஒரு 5-6 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த தோசையை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை எல்லாத்தையும் 2 spoons இருக்குது. இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க தூசு துரும்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஊரில் இருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பச்சைப்பயிரை வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 4-5 hours ஊறைக்கணும். இது வந்து ஒரு கப் பச்சைப்பயிறுனா 3 times தண்ணி வந்து வச்சு நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து பச்சைப்பயிறு நல்லா ஊறி வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இது நல்லா ஊறும். சரி, நம்ம இதை ஊற வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தீரன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? தீரன் வந்து இப்போ தாங்க விளாண்டு முடித்தாரு. ஸோ அவனோட டாய்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து சார்ட் அவுட் பண்ணி வைப்பா, அரேஞ்ச் பண்ணி வை, ஒம்பொம்மை எல்லாத்தையும் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவரும் வந்து விளாண்டுக்கிட்டே கேட்குறாரு. ஸோ அவனுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படி சொல்லி, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவன் கூட எப்படி நான் என்கேஜ்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்பப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறது, அப்புறமேட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அவனே பத்திரமாக வச்சுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவனுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் பண்ண போகிறாங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து பண்ணுவேன். சரி, அதையும் உங்கள் கூட வந்து காமிக்கலாமே அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தயிர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளென்சிங் பண்ணணும். நீங்கள் பிம்பிள் ப்ரான் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிம்பிள் இருக்க ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தயிர் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பால் கூட யூஸ் பண்ணலாம். பால் வந்து ஒரு நல்ல கிளென்சர். பாலுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி பிம்பிள்லாம் நிறையா வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் தயிரை வச்சு நான் இப்போ கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். தயிரும் உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்டரோடும் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் கூட நீங்கள் வந்து தாராளமாக இந்த தயிரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிளென்சராக. இல்லை நீங்கள் நார்மலாக இந்த ஷாப்ஸில் ஏதாச்சும் கிளென்சர் வந்து வாங்குறீங்கன்னா அது கூட வாங்கிக்கலாம். பட் நான் வந்து வெளியில் ஷாப்ஸில் எல்லாம் எதுவும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஹோம் பேஸ்டு ஹோம் ரெமெடிஸ், அப்புறம் ஹோம் பேஸ்டு டிஐஒய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியும் கூட, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஈவன் ஸ்கின்ல டேன் இருக்கு, இப்போ சம்மர் டைம் இப்போ ஸ்கின்ல டேன் இருக்குன்னா கூட, ஆமா ஸ்கின்ல டேன் இருக்குன்னா கூட இது வந்து நீங்கள் தயிர் இந்த அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டேன் வந்து போகும். ஸோ
இந்த ஃபுல்லாக இந்த ஸ்கின்ல வந்து இது அப்சர்ப் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்ன வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு, சஃபலான ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்கின்னை வந்து அதே தயிரை வச்சு நான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறேன். இது லைட்டாக ஒரு சின்ன சின்னதாக அரிசி மாவு பார்ட்டிகல்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்க அந்த ஒயிட் ஹேர்ஸ், பிளாக் ஹேர்ஸ் எல்லாம் போயிடும். வாரத்துல ஒரு தடவை தான் இது பண்ணணும், நீங்க அடிக்கடி இது பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா 2 வீக்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப ஹோம் எஃபெக்டிவ் தான். வீட்டில் இருக்க ஒரே 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ணி பார்க்குறேன். கெமிக்கல் பேஸ்டு எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஆல்மோஸ்ட் செட் ஆகிடும். இதுவும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி அந்த தயிர் போட்டு தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கனால குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்க்ரப்பாக ஆட் பண்ணணும். ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். இந்த மாதிரி நோஸு லைட்டாக ஜென்டிலாக தான் நீங்கள் வந்து ரப் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப போட்டு ஹார்டாக தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து அப்பர் லிப், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் லிப், இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுலாம் லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே பண்ண வேண்டாம். ஸ்க்ரப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்ன ஒரு க்ளோலாம் தெரியுதா உங்களுக்கு. இதே தான் ரெடி பண்ணது. இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நீங்கள் ஆக்னி ஸ்கின், அப்புறம் ஆயில் ஸ்கின், அப்புறம் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இந்த டோனர் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த டோனர் வந்து நீங்கள் ஒரு 4 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு தரம் மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இது செய்கிறது. சரி, இந்த டோனர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததுனால நான் ஃபேஸ் டிஷ்யூ வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் டிஷ்யூ வச்சு நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகிறேன். போட்டு முடிச்சாட்டு அப்படியே நான் ஸ்கின்ல வந்து ஸ்கின்ல ஃபுல்லா அப்சர்வ் ஆகணும். எதுக்கு இந்த டோனர் யூஸ் பண்றோம்னா உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்ணனால ஸ்கின், அதாவது போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் ஆன போர்ஸை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக நான் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணணும். டோனர் வந்து ரொம்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் மார்னிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டீனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இப்போ வந்து டோனர் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு இப்போ நான் பார்க்கலாம். மாய்ஸ்சரைசிங் லாஸ்ட் ஸ்டெப் இது. ரொம்ப இப்போ வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு போகிறேன்.
அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போ வந்து மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிட்டேன். என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சஃபுல்லாக நல்லா பிரைட் ஆகிடுச்சு. எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் இந்த சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்கின் கேர் வந்து ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கூலில் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் இன்னும் வேறு டைப் ஆஃப் ஸ்கின் கேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோவை இன்னும் கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நல்லா இப்போ வந்து ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஜாரில் வந்து மாக்சிடலாம். இப்போ வந்து இதை மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பிடிச்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச வாட்டர். ஸோ இதை ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு போகிறோம். வந்து நம்ம மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக கரெக்டாக மாவு பதத்து கரைச்சாச்சு. தோசை வாக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணி போகிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை வந்து சுட்டோம்னா நம்மளுக்கு தோசை வந்து நல்லா சூப்பராக வரும். நம்ம ப்ரோட்டீன் ரிச் தோசை வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கார சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இது பூண்டு கார சட்னினால் பூண்டு வந்து கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பெரிய பல் பூண்டாக இருக்கனால ஒரு 10-12 பூண்டு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10-12 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்காக வத்த மிளகாய் ஒரு 5 வத்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டளவு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு இந்த வத்த மிளகாய் எனக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கனால கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் காரம் வந்து நல்லா சாப்பிடுவீங்க கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா வந்து குக் ஆகணும். பூண்டு வந்து நீங்கள் இது பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதனால் ஒரு 6-7 நிமிஷம் கண்டிப்பாக ஆகணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு சட்னினால் வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதியாக சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கலந்த அந்த டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் ஒரு அரை வெங்காயம் போல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊத்தாப்பம் அப்புறம் பணியாரத்து கூட எல்லாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த பிசரட்டு அதாவது பச்சைப்பயிறு தோசை கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பரான ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை தக்காளி போல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியிலேருந்து அரை தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி சாஃப்டாக வைக்கணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே அந்த பெசரட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேட்டர் வந்து இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லாவே எக்ஸ்ட்ரா ஊறும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசை பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சட்னி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அப்புறமேட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசை வந்து நல்லா பேனை சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து தோசை பார்த்துட்டு மேலே வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் நல்லா வாசனையோடு இருக்கும். எங்கிட்ட கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லை. இப்போ வந்து தோசையை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த ஆனியனோட வச்சு சாப்பிட்டா சூப்பர் எம்மியான நம்ம பெசரட்டு தோசை வந்து ரெடி ஆகிடும். நான் இன்னொரு தோசையும் நான் வந்து வச்சுக்க போகிறேன்.
கண்டிப்பாக இந்த பிசரட்டு தோசை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் இன்றைக்கி பண்ணி காமிச்ச ஸ்கின் கேரும் கண்டிப்பாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்பவே ஆப்டாக ஒர்க் ஆகும். யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அது நல்லாவே ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க, எங்கள் டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி, பூண்டு கார சட்னி வித் பிசரட்டு தோசை, ஒரு ஹெல்தியான நாளுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தூங்க போகிறோம்.